அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோக்களை நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னத்திற்கான பொது பலன்களை இந்த வீடியோல பாக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் இப்பூமியில் பிறக்கும் பொழுது ஜாதகம் என்ற ஒன்று நிர்ணயிக்கப்படுகிறது. அவரவர்கள் ஜாதகம் எழுதினாலும் எழுதாவிட்டாலும், ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒவ்வொரு மனித ஜீவனுக்கும் ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்தில் ஜனனம் நடைபெறுகிறது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. உடலும் உயிரும் இணைந்ததே ஆன்மாவாகும். இங்கு ஒவ்வொருவருக்கும் எந்த லக்னத்தில் பிறந்தால் என்ன பலன்கள் என்ற விவரங்களை சுருக்கமாக இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு பொது பலன்களே அன்றி சிறப்பு பலன்கள் அல்ல. மேலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும், அதன்படி பலன்களை பார்க்கவும். அதே சமயம் ராசி என்ற ஒன்று இருக்கும், அதற்கு ராசிக்குரிய பலன்களை பார்க்கவும். மேலும் லக்னம் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசிக்குரிய பலனையும் பார்க்கவும். அப்படி பார்க்கும் பொழுது ஓரளவு பொது பலன்கள் ஒத்து வரும். உதாரணமாக ஒருவர் சிம்ம லக்னம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். சிம்ம லக்னத்திற்குரிய பலன்களை சிம்ம லக்னம் என்ற தலைப்பில் பார்க்கவும். அத்துடன் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் சிம்ம ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்கவும். அத்துடன் மீன ராசிக்குரிய பலன்களை படித்து பார்க்கவும். மற்றொரு உதாரணம், ஒருவர் விருச்சக லக்னம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். அவர் முதலில் விருச்சக லக்னம் என்ற தலைப்பில் விருச்சக ராசி என்ற தலைப்பில் உள்ள விவரத்தை பார்த்த பின் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் விருச்சக ராசி என்ற தலைப்பில் உள்ள விஷயங்களை, அதன்பின் மிதுன ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்க வேண்டும். தனுசு லக்னத்தில் பிறந்த நேயர்களே, தேவ குருவான குரு பகவானுடைய லக்னத்தில் பிறந்த இவர்கள் நுண்ணிய அறிவும் ஆற்றலும் உடையவர்கள், நல்ல வலுவான புத்தி உள்ளவர்கள், எப்பொழுதும் நிரந்தரமான சீரான வாழ்வு வாழ்பவர்கள், நல்ல சுறுசுறுப்பும் ஆன்மீக ஈடுபாடும் உள்ளவர்கள், கலைத்துறையில் ஆர்வமும் விருப்பமும் உடையவர்கள், அதே சமயம் தனக்கு நிகர் யாருமில்லை என்ற எண்ணம் உடையவர்கள், மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தடையிட மாட்டார்கள். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த பெண்கள் நல்ல கதை, கவிதை, பாட்டு, நடனம், நாட்டியம் இவற்றில் ஆர்வமும் அபார ஞானமும் உடையவர்கள். அதே சமயம் சற்று சோம்பேறித்தனமாகவும் இருப்பர். நல்ல குழந்தை செல்வங்கள் உடையவர், நல்ல உடைகளையும் நகைகளையும் வாங்கி அனுபவிப்பதில் ஆர்வம் உடையவர்கள், நல்ல வாத்தியங்களை வாசிக்கவும் அதை பற்றியும் ஓரளவு தெரிந்து வைத்திருப்பர். எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள், மிகவும் பிரியமுடன் நடந்து கொள்வார்கள். ராசி மண்டலத்தில் அது 9வது ஸ்தானத்தில் உள்ளது. அதன் அதிபதி குரு. நீங்கள் ஒரு நல்ல குணவான், உங்களுக்கு அழகிய பல்வரிசை உள்ளது, நீங்கள் மிகவும் செல்வ செழிப்பு படைத்தவர், மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள், நீங்கள் நன்கு படித்தவர், அறிவாளி, விவேகமிக்கவர், நீங்கள் உங்கள் தொழிலில் பலராலும் விரும்பி நேசிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் அயல் நாடுகளுக்கு பயணம் செல்வீர்கள், நீங்கள் படித்தவர்களையும் பெரியோர்களையும் மதித்து மரியாதை செலுத்துவீர்கள், சுறுசுறுப்பான உங்களுக்கு ஒரு சில குழந்தைகளே இருக்கும், உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவித்திருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையின் பின்பகுதியில் நீங்கள் செல்வ செழிப்பையும் நன்மதிப்பையும் சிறப்பையும் பெறுவீர்கள், 22 வயதுக்கு பின்னர் நீங்கள் நன்கு முன்னேறுவீர்கள், நீங்கள் நீண்ட முகத்துடன் மிகுந்த அழகிய தோற்றத்துடன் விளங்குவீர்கள், உங்கள் முன்தலை பிரதானமாக தெரியும், உங்களுக்கு பளிச்சென்று ஒளிவிடும் கண்கள் உள்ளன, நீங்கள் தாராள சிந்தனை கொண்டவர், நீங்கள் மிக சுறுசுறுப்பானவர், துணிச்சல் மிக்கவர், விளையாட்டு போட்டிகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நீங்கள் விரும்புகிறீர்கள், புகழும் சிறப்பும் அடைவதற்கு நீங்கள் எப்போதுமே பேராவல் கொண்டவர், நீங்கள் அதிகம் உயரமாக இருக்க மாட்டீர்கள், நல்ல கவர்ச்சியான குரல் வளம் கொண்டிருப்பீர்கள், உங்கள் சுயநலனுக்கு நீங்கள் மிகுந்த முக்கியத்துவம் தருபவர்,
நீங்கள் சமய ஈடுபாடு உடையவர், பொது ஸ்தாபனங்களுக்கு நீங்கள் தலைவராக இருக்கலாம், வேதாந்தத்திலும் மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. கவர்ச்சியான தோற்றமுடைய நீங்கள் எப்போதுமே சிரித்த முகத்துடன் பகட்டு எதுவுமின்றி இருப்பவர், உண்மையை விரும்புபவர், இலகிய கனிவு மனம் படைத்தவர், மிகவும் சுயேச்சையான கருத்துக்களை கொண்டவர். எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து முடிவு எடுப்பதில் நீங்கள் மிகவும் திறமைசாலி. பல விஷயங்களை பற்றி படித்து தெரிந்து கொள்வதில் நீங்கள் கடவுளிடம் பக்தி உடையவர். நன்கு உழைக்கக்கூடிய நீங்கள் சோம்பேறியாக எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா இருத்தலை விரும்புவதில்லை. பூமி, காணி, நிலப்புலன்கள், வீடு, விவசாய தொழிலின் மேன்மை ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள். அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவராகவும் வாக்குவன்மையும் கோபகுணம் முரட்டு சுபாவங்களுடனும் கம்பீர தோற்றங்களுடனும் தெய்வ வழிபாடுகள் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிவான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் திரேக பலத்துடன் இருப்பார்கள். உடலமைப்பு நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் அழகான பல் வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடி இருக்கும். காதுகள் எடுப்பாக இருக்கும். பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். தீர்க்காயுளும் தெய்வ பக்தியும் இரக்க குணமும் அதிகம் இருக்கும். இவர்களுக்கான குண அமைப்பு நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரி என வாதிடுவார்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள். வீண் பழி சொற்களுக்கும் செவிசாய்க்க மாட்டார்கள். சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள். தன்னுடைய கௌரவத்திற்கு பெரும் கலங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவார்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயேச்சான சுவாபமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வதென்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள். தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள். கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள். கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டுமென்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துக்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில்
வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை. இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயரப்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமில்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம். சளைக்காமலும் சுயநலம் பிரிதி பலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள். உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுயபலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். என்ன நேயர்களே, நீங்கள் பிறந்த லக்னத்தை வைத்து அதற்கான பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.